மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் ஒரு புகைப்படம் ஒன்று வைக்கிறேன். தயவுசு அதை பார்த்துருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பார்த்ததுக்கப்புறம் விவகாரத்துக்குள்ளே வரேன். இப்படி ஒரு புகைப்படம் பார்த்தீங்களா, இது எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னா, சென்னையினுடைய கேகே நகர் பகுதியில், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையின் பக்கத்தில் அம்பேத்கர் நகர் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழி. இது என்ன குழி அப்படின்னா, பாதாள சாக்கடை இல்லையா, அது போகிறதுக்கான குழின்னு வச்சுங்க. இந்த குழியை தோண்டி, ரொம்ப பெருசு, நீங்கள் ஒரு 10 பேர் உள்ளே குதிக்கலாம், அந்த அளவுக்கு பெருசு. இதை தோண்டும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் அடைச்சிருவோம், இல்லாட்டி 3 நாளில் அடைச்சிருவோன்னு. இதை சொல்லி சுமார் 3 மாதம் ஆச்சு, இது அப்படியே நிலைமையில் இருக்குது. இதில் என்ன விவகாரம் அப்படின்னா, நேற்று அதுக்குள்ள ஒருத்தர் உளுந்து இறந்து போயிட்டார். அது எப்படி கேளுங்க, ஒரு 35 வயசு இருக்கக்கூடிய பகலில் 2 மணிக்கு, நைட்லாம் கிடையவே கிடையாது, பகலில் நடந்து போன நபர் தட்டி தட்டி உள்ளே விழுகிறார். உள்ளே விழுந்தவர் அந்த சாக்கடையில் மூச்சு திணறி இறந்து போயிடாரு. அதுக்குள்ளே அவர் மட்டும் கிடையாது, இன்னும் 10 பேர் குதிச்சா கூட அங்கே அவ்வளோ பெரிய குழி உங்களை உள்ளே வாங்கின்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கத்துடைய எந்த பசங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்துட்டு, பக்கத்தில் பெரியவர்கள்லாம் கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து தூக்குறாங்க. தூக்கி கொண்டு பக்கத்துக்கூட இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கூட சேர்க்குறாங்க. அவர் ஆல்ரெடி இறந்துட்டார், வயது 35. அவர் பேர் ஐயப்பன், அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இது நடந்தது என்னைக்கு அப்படின்னா, உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம்ஐ பதவி இருக்கிறார் இல்லையா அன்னைக்கு. இதில் என்ன விஷயம், இதுதான் நடக்குது நம்ம ஊரில் எப்பவுமே அப்படின்னா, இது ஒரு விசித்திரமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், அதையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ளே வரேன். இப்போ நீங்கள் பார்த்தா ஸ்கிரீன்ஷாட் இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த ஐயப்பன் அவர்களுடைய மரணத்தை செய்தி ஊடகங்கள் எப்படி எடுத்து பேசியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்கன்றது. இதில் நீங்கள் எங்கேயாவது தமிழக ஊடகங்கள் பார்த்தீங்களா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்துருப்பீங்க, த ஹிந்து பார்த்துருப்பீங்க, டெக்கான் குரானிக்கல் பார்த்துருப்பீங்க, எல்லா ஆங்கில ஊடகங்களும் எழுதுறாங்க, இங்கிலீஷ் மீடியா ஃபுல்லாக எழுதிருச்சு. ஆனால் தமிழகத்தில் புதிய தலைமுறை, தந்தி டிவி, பிற செய்தி நிறுவனங்கள், News 7, யாராக ஒருத்தவங்க இதை ஃப்ளாஷ் பண்ணிப்பாங்க, யாருமே எழுதவும் கிடையாது, பேசவும் கிடையாது. அது எப்படி ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை எல்லாரும் மூடி மறைக்க முடியுது? இது மூடி மறைக்கிறான்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நினைவுட்றேன். 2019 சுபஸ்ரீன் ஒரு பொண்ணு பேனர் விழுந்து இறந்து போயிடும், அதை வச்சது அதிமுக காரணம் சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு 7 நாட்களுக்கு இதே செய்தி ஊடகங்கள், புதிய தலைமுறை, News 7, அதுக்கப்புறம் தந்தி டிவி, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை பற்றி மக்களுடைய கருத்து என்ன, மக்கள் கருத்து கேட்டீங்க, அதுக்கடுத்து அந்த உறவினர்களுடைய கருத்து கேட்டீங்க, அந்த சுபஸ்ரீயுடைய கனவு என்ன. நீங்கள் நம்புங்க, இந்த பிபிசியில் எழுதிருப்பாங்க, அது என்ன அப்படின்னா, சுபஸ்ரீன்றவங்க கனடா போகணும் நினைச்சாங்க, ஆனால் பாருங்க அவங்களுடைய கனவே கலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு ஒரு எமோஷனல் ஸ்டோரி எழுதுனாங்க. அதெல்லாம் தப்புன்னு கிடையாது, செய்தி ஊடகங்கள் இதெல்லாம் கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சுபஸ்ரீ அவர்களுடைய அம்மாட்ட போய் அதை பற்றியான பேட்டி எடுத்தாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவா சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, என்னுடைய மகளுடைய மரணம்ன்றது விபத்து அல்ல, அது ஒரு கொலை, ஏன்னா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து மக்கள் கருத்து போக, அதையும் தாண்டி வல்லுநர்களுடைய கருத்து. இதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, ஆளும் அரசு என்ன பண்ணுது, நீதிமன்றங்கள் என்ன பண்ணுது, இங்கே மாநகராட்சி என்ன பண்ணுது, இங்கே மெட்ரோ என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுதுன்னு ஊரில் 7 நாளாக இதுதான் செய்தி விவாதமாக இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பேனர் வச்சால அவன் ஓடி போய் தலைமறைவான, அவனை விரட்டி பிடிக்கிற வரைக்கும், விரட்டி பிடிச்சதுக்கப்புறம் விடவே இல்லை, அவன் குடும்பத்தையும் நோண்டி எடுத்தான்னு வச்சுக்கவேன். இதே செய்தி ஊடகங்கள் 7 நாளாக இந்த சுபஸ்ரீ அவர்களுடைய மரணத்தை எடுத்து பேசினாடுங்க. நான் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தான் கேட்குறேன், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறேன், இதே தான் கடந்த 3 வருஷமாக பண்ணுறானுங்க. என்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சோ, அதுலேருந்து எந்த நிகழ்வையும் நீ பேசுறது இல்லை, பேசினா குட்டி செய்தியை போட்டு போயிடுறது, எந்த முக்கியமான செய்திகளையும் ஃப்ளாஷ் பண்ணுறதே கிடையாது. நான் ஏன் அப்படி கேட்குறேன்னா, இப்போ இந்த ஐயப்பன் இறந்துருக்காரு, இந்த ஐயப்பன் ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு தலித், ஆனால் அப்படியே செய்தி போடுவேன், ஆனால் அப்படி போட மாட்டேங்க. இதே செய்தி ஒருவேளை உத்தரப்பிரதேசம் நடந்து வச்சுக்கோங்க, தலித் இதுக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு நீ செய்தி போடுவாங்க, யார் சன் டிவியில் கண்டிப்பாக செய்தி போனியா. ஆனால் இன்னைக்கு இறந்து அதே தானே, என்னென்னு எழுதுறா, ஒரு கூலி தொழிலாளி இறந்துருக்காரா, எதனால் இறந்தார், அந்த இடத்துல குழியை தோண்டி வச்சவன், அந்த கான்ட்ராக்டர் எவன், இந்த சென்னை மேயர் இருக்காங்களா பிரியா, அது லிப்ஸ்டிக் போடுறத வந்து மற்ற என்ன வேலை வந்துருக்குது, அதுக்கு இதுதான் பிரச்சனையா, இது விஷயமா அது என்ன பேசுது, பிரியா போட்டு நோண்டுமா இல்லையா, சென்னை மாநகராட்சி பிடிச்சி கேட்கணுமா இல்லையா, ஏன்டா 3 மாசமா தோண்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு எடுத்தா, சென்னை முழுவதும் நீங்க தோண்டி போட்டிருக்காங்க, அதை பத்தி விஷயம் எடுக்க முடியும். ஒரே ஒரு ஐயப்பனுடைய மரணம் கிடையாது, தினந்தோறும் எவ்வளோ குழிக்கல் விழுகிறான், பயங்கரமா அடிபடுது, இந்த மரணம் போல நிறைய மரணத்தை நீங்க மூடி மறைச்சிட்டாங்க, என்ன இதை எடுத்து நம்ம கொண்டு சேர்க்க முடியுது, அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒரு நிகழ்வு கிடையாது, நீங்கள் செய்கிறது ஏதோ திட்டமிட்ட நிகழ்வு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிடாங்க. அதே தேர்தலில் இதில் உதயநிதி டெப்டி சிஎம்ஐ பதவி ஏற்றாரு அன்னைக்கு நடந்த இன்னொரு நிகழ்வு சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க, அந்த விஷயத்துக்கு வரேன். 5 வயது சிறுமி இவங்க வீட்டிலேருந்து இருக்காரு, இந்த பத்திரிக்கையாளர் தெரியாமல் பாருங்க, அவன் வீட்டிலேருந்து இருக்கும். 5 வயது சிறுமி வெளியே விளையாண்டு இருக்கா, அவள் வீட்டுக்கு வெளியில், வேற எங்கேயோ விளையாடு, அவள் வீட்டுக்கு வெளியே விளையாண்டு இருக்கா, அருகே இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் மரம் இல்லையா, அதை கையை வச்சு அடிச்சு தூக்கி எரிஞ்சிருச்சு, தூக்கி எரிஞ்சு அந்த இடத்துல விழுந்து அந்த குளத்தை சுருண்டு இறந்து போச்சு.
அந்த அம்மா அப்பா ஓடியாராங்க. எங்கே இருந்து கேளுங்க, அவங்க எங்கே வளர்க்குறாங்கன்னா அந்த விருதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கங்குடி மாரியம்மன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலில் சமையல் வேலை பார்க்குறாங்க. சமையல் வேலை பார்க்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பெற்றோருடைய குழந்தை இறந்து போயிருக்கு. எதனால் இறந்து போயிருக்கு? இந்த நிர்வாக கோளாறுனால இறந்து போயிருக்கு. ஊரெல்லாம் இந்த லட்சத்தை வச்சுருக்காங்க. ஒரு செய்தி ஊடகத்துடைய கடமை என்ன? நீ இதன்படி கேள்வி எழுப்பணுமா இல்லையா? டிஎன்இபியை, அதோடய நிர்வாகத்தை, அதோடய சர்வீஸை, அந்த பகுதியிலுடைய அலுவலர்களை, அதோடைய அமைச்சகத்தை கேள்வி எழுப்பணுமா இல்லையா? எவனும் இது செய்தியாகவே போடலை. கொடுமை என்ன? எவனுமே செய்தியாக போடலை. இருக்கும் யார் செய்தியாக போட்டாங்க அப்படின்னா, ஆங்கில ஊடகங்களை தேடுங்களேன், எல்லா பேரும் போட்டுப்பாங்க. ஒரு 5 வயது குழந்தை இப்படி விருதுநகர் பக்கத்தில் இறந்துருக்கு. எங்கே? ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்கணும், ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கணும்னு போடுறேன் இந்த செய்தியை. இன்னும் சொல்லுவாங்க சர்வதேச ஊடகங்களே போடுது. ஆனால் இங்கே சென்னைக்குள்ள குத்த வச்சு உட்காந்துக்கூடிய இவங்க போடவே இல்லை. ஏன்? அன்னைக்கு உதயநிதி டெப்டி சிஎம் பதவி இருக்கிறார் இல்லையா, அன்னைக்கு சுபமான நிகழ்வு, அதனால் அசம்பாவித சங்கம்லாம் போட்டுன்னு வச்சுக்கவேன். இந்த திமுக அரசாங்கத்துக்கு பட்டுக்கும் பாருங்க, இவங்க பூசுறாங்க. யார் இவங்க? சந்தனம் பூசுறவனே. இவங்க தான் மஞ்சள் சந்தனம் பூசி இந்த அரசாங்கத்தை ஜோடிச்சு உட்கார வச்சிருக்கீங்களே, வேற யாருமே கிடையாது. இவனுங்களுக்கு மனசாட்சியே கிடையாது அப்படின்றது எங்கே நம்மளால் நிரூபிக்க முடியும் அப்படின்னா, இந்த சிறுமி விவகாரத்தில் மட்டும் கிடையாது. இங்கேருந்து 10 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டோம். அந்த ஆடியோவில் யாரை பற்றி வெளியிட்டோம்னா, அண்ணா நகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் என்ன நடந்துச்சு கொடுமை. நைட்டு ஒரு 10 வயது சிறுமியை கூட்டி வந்து அந்த குழந்தையை 7 நாள் ஒரு நபர் கற்பழிச்சிருக்கிறான், அதுவும் பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். அது சம்மந்தமான புகார், அதுக்கு புகார் கொடுக்க வந்த அவரோட பெற்றோர்களை பிடிச்சி அடி அடி அடிச்சுட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு வாக்குமூலம் வாங்கியிருந்தாங்க. அந்த குழந்தை வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை அடிக்க மாட்டேங்கன்னு ஆரம்பிச்சிச்சு. அதை கொடுமைனா அந்த சிறு பெட்டி செய்ய கூட போடல. நாங்கள் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ எடுத்து பாருங்க விகடன் மட்டும், அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் எழுதிருக்கான்னு வச்சுக்கவேன். எந்த செய்தி ஊடகங்களும் யாரு, இந்த News 7 புதிய தலைமுறை, எவனும் ஃபிளாஷ் நியூஸே போடல. அது எப்படிறா ஒரு 10 வயசு குழந்தைக்கு 7 நாள் அடைச்சி போட்டு ஒருத்தன் பாலியல் தொந்தரவு கொடுப்பான், அதை ஒழுங்காக விசாரிக்காத காவல் நிலையத்தை உன்னால கேள்வி கேட்க முடியலனா, நீ எதுக்கு பத்திரிகை துறை இடத்துல கேட்கிறேன், நீ எதுக்கு பத்திரிகை துறைகள் இருக்குன்னு கேட்கிறேன். இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்கள் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு முழுக்க பாலியல் சம்பவங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க முடிஞ்ச அளவுக்கு பெருசாக்க மூடி முளைக்கிறக்கான வேலையெல்லாம் பார்க்குறானுங்க. செய்தியாக வெளியிடுறதுக்கு இவங்க தயங்குறானுங்க, போடவே விரும்பலை. இதெல்லாம் ஒரு படி மேலே போய் இந்த சன் டிவியில் என்ன பண்ணுறா 24 இந்த இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கிற செய்தி, மலைப்பாம்பு ஊறி போனது, அங்கே காட்டு பண்ணி பறந்து போனது, இப்படின்னு இந்த வீடியோ தூக்கி போட்டு செய்தியாக போட்டுருக்கானுங்க. இதுவா செய்தி? இது செய்தி நிறுவனம் நடத்துகிறாங்களா இல்லை வேற நடத்துகிறாங்களா? ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு 7 வருடங்களுக்கு மேலாக இங்கேயுடைய செய்தி ஊடகங்கள், முக்கியமாக பிரபலமான செய்தி ஊடகங்கள், அந்த ஊடகத்தில் கூடிய திமுக சார்புடைய நபர்கள் அந்த கூட்டம் என்ன தில்லாலங்கடி வேலை பார்க்குது. பர்சனலாக நாங்கள் தான் உடச்சி வெளியே கொண்டு வந்தோம். இங்கிருடைய பத்திரிகையாளர் சங்கம்னா என்ன பண்ணுறானுங்க அப்படின்றதையும் 7 வருஷங்களாக போராடிட்டு இருக்கோம். ஆனால் நிலவரம் பெருசாக மாறின மாதிரி தெரியல. ஏன்னா அங்கங்கே நபர்களை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலுமே கூட திமுக ஆட்சி அதிகாரத்து வந்ததுக்கப்புறம் இன்னும் இரும்புக்கரம் கொண்டு இந்த எல்லாத்தையும் தன் கட்டுப்பாடு வைக்கிறான். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த செய்தியை நம்ம கேட்கணும், எந்த செய்தியை நம்ம கேட்கக்கூடாது, இதை தீர்மானிக்கிறது இங்கே திமுகவுடைய தலைமை குடும்பத்தின் நெருக்கமான நபர்கள். அதுக்கு ஜால்ரா போட்டு பழைக்கிறானுங்க, இல்லாட்டி பயந்து எப்படியோ ஒன்று மணல் கடத்துறவன் ஒரு செய்தி சேனல் நடத்துகிறேன், இன்னொருத்தர் கல்வி தந்தைன்ற பேரில் ஒரு செய்தி சேனல் நடத்துகிறேன், இன்னொரு இவங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கே தெரியவங்க. இவங்கெல்லாம் செய்தி சேனல் நடத்த மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் திமுகவுக்கு அடிபணிஞ்சே போகிறாங்க. இவ்வளோ அடிமையாகவே இருக்கிறனால அங்கே உண்மை செய்திகளும் வரல. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த முதலாளிகள் அப்படி இருக்கலாம், இந்த நபர்கள் இப்படி இருக்கிறது தப்புன்னு கிடையாது. ஏன்னா திமுக எல்லா காலத்திலும் ரவுடி கட்சி தான், அங்கே கட்டுப்படுத்த நினைப்பான். இங்கே பத்திரிக்கையாக ஒரு தெரியலை, ஆனால் கொஞ்சமாக சூடு சொல்கிறேங்க. நாம இப்படி ஒரு வாழ்க்கை என்ன வாழ்கிற நீ? கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிகச்சிறந்த ஞானி ஒரு விஷயம் சொன்னார். அது என்ன அப்படின்னா, இங்கே இருக்க பத்திரிக்கையாக ஃபுல்லாக ரெட் லைட் ஏரியா மாதிரி வாழ்ந்துருக்காங்க. அந்த ஞானி சொன்னது வேறு யாரும் கிடையாது, ஆர்எஸ் பாரி அந்த ஆளு சொன்னாப்புல. அவர் சொன்ன கருத்து இப்போ ஏறக்குறைய உண்மைதான் தோணுதா இல்லையா? இது யார்கிட்ட காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நெலிஞ்சு குடிஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ திமுகவுக்கு நெலிஞ்சு குடிஞ்சு போனோம்னா அவர் ஆர்எஸ் பாரி சொன்ன கருத்து உண்மையு வருமா இல்லையா? ஆகவே இதற்கு மேல இந்த பத்திரிகையாளர் திருத்த வாய்ப்பே கிடையாது. நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஓபன் சோர்ஸ்ல என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா தகவலையும் இங்கே யூடியூப் சேனல் வந்து பிற நபர்கள் எல்லா இன்ஃபுளுன்ஸும் கொடுக்க தயார். அதுக்கான போதுமான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு வாரத்தில் இதுக்கான களத்தில் உள்ள வந்துருவோம். நாங்கள் என்ன சொல்றோம்னா, இனி நம்பாதீங்க, இதுக்கப்புறம் நம்ம போராட்டமே, நம்ம எல்லாருக்கான போராட்டமே எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த பத்திரிகையில போட்டு அடிச்சு திருத்தணும், இல்லாட்டி இவங்களை ஓரம் கட்டணும் செய்தி துறையில இருந்தே. அதுக்கு நாம இவங்களோட புத்திசாலித்தனமா செய்திகளை வெளியிடணும், உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும். இதற்கான வேலையை தீவிரப்படுத்த வேண்டியது வேலை. அதோட ரொம்ப முக்கியம், ஆளும் அரசாங்கத்தை திமுக அது செய்யக்கூடிய ஊழல்கள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும்
வெளியே தோண்டி எடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. இவங்க பேச மாட்டாங்க. இவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு ஊழல் பேசியிருக்காங்க. திமுக வந்து 3 வருஷம் ஆச்சு, வாயை திறக்க சொல்லுங்க, ஒருத்த கூட வாயை திறக்க மாட்டேன். எனவே ஆர்எஸ் பாரதி சொன்ன நபர்கள் தான் இவங்க. இவங்க திருந்திருக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவங்களை அடி அடி அடித்து ஒரு ஓரம் உட்கார வைக்கணும். இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அது வேற யாரையும் கிடையாது. இந்த நடிகர் விஜய்னு ஒருத்தருக்கார் இல்லையா, அவர் எதை பற்றி வாயை திறக்கவே கிடையாது. ஆனால் 2019 சுபஸ்ரீ மரணம் இல்லையா, அதுக்கு வாயை திறந்தாப்புல, இப்போ வாயை திறக்கிறதே கிடையாது. வாயம் துறக்காம நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம் நான் கேட்கறேன். வரக்கூடிய மாநாட்டில் நீ என்ன பேசுற நான் பாக்குறேன். ஏன்னா அரசியலுக்குள்ள வரதும் முடியாச்சா, அப்ப மக்கள் பிரச்சனை பேசணும். மக்கள் பாதிக்கப்பட்ட விவகாரத்துல ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக நீ குரல் கொடுக்கணும். எதுக்கு நீ வாயை துறக்க மாட்டேன், அதிமுக ஆச்சுன்னா உனக்கு பேசுவேன், திமுக ஆச்சுன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்றதுக்கு நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்க தேவையே இல்லைன்ற. அதுல மட்டும் என்னத்தை நீ மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. இது விஜய்க்கு மட்டும் சொல்லல, இன்னைக்கு டெப்டி சிஎம் ஆயிருக்கக்கூடிய இந்த உதயநிதிக்கு போய் வாழ்த்து தெரிவிக்க வடிவேல் ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் வரைக்கும் சொல்றேன், எல்லா கும்பலும் ஒரே குட்டையில் கூடிய மட்டைகள். இது எதுவுமே வாய திறக்காது இந்த காலகட்டத்தில். ஆனா அந்த காலகட்டத்தில் எல்லாமே வாய திறந்துச்சு. ஒரே காரணம், இந்த கும்பல் இருக்கக்கூடிய கருப்பு பணம் இருக்கலையே, அதை வாங்கி தின்னு தன்னோட உடலையும் உயிரையும் காப்பாற்ற நினைக்கிற ஒரு கும்பல். இந்த கும்பலுக்கு எதுவுமே கிடையாது. எனவே மீடியா உருப்படி பெரிய அயோக்கியத்தனமான கும்பல் தான் இந்த புகடு. இந்த திமுகவுக்கு சலாம் போடக்கூடிய நடிகர்கள் கும்பல் இருப்பாரு, அதை எதிர்த்து வாயு துறைக்காக கும்பல் பாருங்க, அது அதை விட அயோக்கியத்தனமான கும்பல்.